வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ஃபேமிலி. தம்பியும் பாப்பாவும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இதை ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நல்ல நல்ல ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாங்க எல்லாருமே சேர்ந்து யோசிச்சோம், ஆளாளுக்கு ஒரு ஐடியால யோசிச்சோம், பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு நாலு பிளான் வச்சுருக்கோம். அதில் ஒரு பிளானுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலான் இருக்கோம். இதில் வந்து முக்கால்வாசி என்னமோ தம்பி பேப்பராக போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்குது, பார்க்கலாம். காசு தான் வச்சிருக்கேன். எல்லாமே போட்டு வச்சிருக்கான். இந்த காசெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பிளான் வச்சிருக்கிறோம், ரெண்டு மூணு பிளான் வச்சிருக்கிறோம். சரி, அதை வந்து ஒரு நல்ல இதுக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். நம்ம இது எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு அது எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு நாலு பிளான்ல ஒரு பிளான்க்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கலாம். எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். எண்ணிட்டு இருக்காங்க, நானும் சேர்ந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் ரூபாயெல்லாம் நான் எண்ணிட்டு இருக்கேன், இதுல வாங்க காயின்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம். எல்லாத்தையும் டோட்டலா கவுண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் பாத்தீங்கன்னா 12,590 ரூபாய் இருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு இது வாங்க போறோம். வாங்க பாக்கலாம், வாங்க அங்க போய் பாக்கலாம். ஆமாங்க, நாங்க ஜுவல்லரி ஷாப் தான் வந்திருக்கிறோம். ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பாவும் தம்பியும் சேவ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டை வந்து ஒரு காயின் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். காயின் தான் வாங்கியிருக்கிறோம். அவங்க வச்சுருந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு 2 கிராம்ஸ் தான் வாங்க முடிஞ்சது. நாங்கள் கொஞ்சம் கூட அமௌண்ட்டு போட்டு ஒரு 4 கிராமாக வாங்கலான்னு சொல்லி வாங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பில் வந்து நம்ம ரெகுலராக அங்கே தான் நம்ம வாங்குவோம். அந்த அண்ணா கிட்டே வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம், தம்பி பாப்பாவும் சேவ் பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டில் தான் வாங்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணி இன்னும் மேலும் மேலும் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி நிறையா வாங்குங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம குழந்தைங்க சேவ் பண்ணி வைக்கிறதே ஒரு நல்ல விஷயம். அதுலேயும் ஒரு யூஸ்ஃபுல்லான பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.